ஹாய் காய்ஸ், நான் தங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாட் இஸ் ரெசிப்ரோசிட்டி தியரம் அதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது கூட. நிறைய இடத்துல கேள்விகளும் எல்லாம் கேட்பாங்க. என்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் தியரம் எழுதியிருக்கேன், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருக்கேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் எக்ஸிட்டேஷன் டு ரெஸ்பான்ஸ் இஸ் சேம். ஓகே, என்ன தெரியுது, ரேஷியோ ஆஃப் எக்ஸிட்டேஷன் டு ரெஸ்பான்ஸ் இஸ் சேமாக இருக்குமா? எக்ஸிட்டேஷன் என்னென்னு போப்போ நான் சொல்கிறேன், எக்ஸிட்டேஷன் ரெஸ்பான் நான் சொல்கிறேன், அது சேமாக இருக்குமா? ஓகேங்களா? எப்போ அப்படின்னா, ஈவன் தே இன்டர்சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் எக்ஸிட்டேஷன் ரெஸ்பான்ஸ் உடைய பொசிஷன் நீங்கள் மாத்தினா கூட சேமாக தான் இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, சிம்பிளான சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸிட்டேஷன் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டாக ஒரு சம் வேல்யூ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேல்யூ மாறே மாறாது, நீங்கள் ஈவன் நீங்கள் அந்த பொசிஷன்ஸை மாற்றினா கூட மாறாது. அதுதான் அதோடைய கான்செப்ட், ரைட்டா? அது என்னன்றது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எடுத்துக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் சர்க்யூட், எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், தெரியுதா? ஓகே, இங்கே 20 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 10 ஓம்ஸு, 15 ஓம்ஸு, 5 ஓம்ஸ் எல்லாம் கரண்ட்டாக இருக்குது. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த 5 ஓம்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்ன, அதாவது இந்த லைனில் கரண்ட்டு இந்த 5 ஓம்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்ன கேட்குறாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறது தெரியுதா, கேட்குறாங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இங்கே கேட்குறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ரேஷியோ ஆஃப் எக்ஸிட்டேஷன் ஆன் ரெஸ்பான்ஸ், மீனிங் என்னன்னா, எக்ஸிட்டேஷன்றது இந்த பார்ட்டு, ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த பார்ட். எக்ஸிட்டேஷன் மீன்ஸ் 20 வோல்ட்லேருந்து பவர் நமக்கு வருது இல்லையா, அது எக்ஸிட்டேஷன் சொல்கிறாங்க. இந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே கரண்ட் கண்டிப்பாக இருக்கும், அதான் இது ரெஸ்பான்ஸ். அப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க, எதை கண்டுபிடிக்க சொல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்குது, இந்த வோல்டேஜ் போகிறதால ஒரு கரண்ட் இங்கே வருது, இந்த இடத்த நீங்கள் மாற்றினாலும் அதே வேல்யூ தான் வருன்றதை கான்செப்ட். இப்போ புரிய வைக்கிற பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் இப்போ இடத்த மாற்றிட்டேன், இங்கே இருக்க 20 வோல்ட் அப்படிங்கிற செகண்ட் சர்க்யூட்டில் வரும்போது இங்கே இருக்குது, இந்த இடத்துல கரண்ட் செக் பண்ணதை இந்த இடத்துல செக் பண்ணுறேன், இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அப்பயும் சேம் ஆன்சர் வருங்கிறது தான் ரெசிப்ரோசிட்டியோடைய கான்செப்ட். என்ன சொல்கிறது தெரியுதா, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல இது எக்ஸிட்டேஷனாக இருக்குது, இது ரெஸ்பான்ஸாக இருக்குது. இந்த இடத்துல சேம் லைக் தட், இது எக்ஸிட்டேஷனாக இருக்குது, இது ரெஸ்பான்ஸாக இருக்குது. எக்ஸிட்டேஷனுங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க, கரண்ட் சோர்ஸ் எதோ ஒன்றா இருக்கலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்கே சொல்கிறாங்க, இதென்ன கம்பி சொல்கிறாங்க, அப்போ இதான் ரெஸ்பான்ஸ், இதான் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெண்டுத்துடைய கரண்ட் சேமாக இருக்கும், இதான் அது ரெசிப்ரோசிட்டி கான்செப்ட். இது எப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், சம்ஸ் போடலாம் நம்ம, நீங்களே கண்டுபிடிக்கலாம். இந்த சர்க்யூட் எடுத்துக்கோங்க, 20 வோல்ட் இருக்கு, 10 ஓம்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு சீரியஸாக 15 ஓம்ஸ் ஒன்று இருக்கு, 5 ஓம்ஸ் இருக்கு, இந்த இடத்துல என்ன கரண்ட் போகுதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் வச்சுப்பீங்க, அதே ஆன்சர் இந்த சர்க்யூட்டுக்கு டிரைவ் பண்ணுங்க, 5 ஓம்ஸ் இருக்கு, அது சீரியஸாக 10 ஓம்ஸ், 15 ஓம்ஸ் இருக்கு, இது டிரைவ் பண்ணி கண்டுபிடிங்க என்ன கரண்ட் போகுதுன்ட்டு. ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கணும், அதான் கான்செப்ட், அதான் தேரமுடைய கான்செப்ட், ரைட்டா? இது என்னன்றதை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம நோட்ஸ் பார்க்கலாம், இது முக்கியமானது, எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க, நிறைய இடங்களும் முக்கியமாக தேவைப்படும். என்னதுன்னா, ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படிங்கிறது வந்துட்டு லீனியர் டைம் இன்வெரி நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். என்ன சொல்கிறது தெரியுதா, நோட்ஸ் இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். என்னதுன்னா, இது லீனியர் டைம் இன்வெரி நெட்வொர்க், இது வந்துட்டு எதுவுமே டைம் வேரியன்ட் ஆகுது சர்க்கியூட்டில். இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே டைமில் தான் அவுட்புட்லேயும் வரப்போகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைன் வேவ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் டைம் மாறாமல் சைன் வேவ் கரெக்டாக இந்த சர்க்கியூட்டுக்கு வந்துடப்போகுது. அப்போ லீனியர் டைம் இன்வேரியன் சர்க்கியூட் எல்லாமே, ஆமாம் தானே, லீனியராக இருக்கும். நான் லீனியர் அப்படின்னா இன்புட்டில் கொடுக்குற டைம் அவுட்புட்டில் மாறும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்க ஆரம்பத்தில் பார்த்து தெரியும், லிங்க கீழே தர நீங்கள் பார்த்துக்கலாம். லீனியராக தான் கான்செப்ட், ரைட்டா? இன்வெரியனா மாறே மாறாது, டைம் மாறாது, அது ஒன்று. அடுத்து இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படிங்கிறது நார்மலாக இந்த மாதிரி சர்க்கியூட்டில் தான் இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு கிடையாது, அதான் எனக்கு சொல்லியிருக்கேன். திஸ் ரெசிப்ரோசிட்டி தியரம் இஸ் நாட் ஒர்க்கிங் டிபெண்டன்ட் சர்க்கியூட்ஸ். டிபெண்டன்ட் ஏதாவது சோர்ஸ் டைமண்ட் ஷேப் ஏதாவது இருந்ததுன்னா ரெசிப்ரோசிட்டி ஒர்க் ஆகாது, ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ரூல் வந்துட்டு ரெசிப்ரோசிட்டி அப்படின்ற தியரம் வந்துட்டு இந்த சர்க்கியூட்டில் எத்தனை இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு, ஒரே ஒன்று தான் இருக்கு. அப்போ ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் போட்டிருக்கேன், இங்கே கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் இருக்க போகுது, ஓகே? ஸோ கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தாலும் அந்த சர்க்கியூட்டில் ஒரே ஒன்று ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒன்றுக்கு மேலே இருந்து தான் ரெசிப்ரோசிட்டி தியரம் ஒர்க் ஆகாது, இதான் கான்செப்ட். ஸோ முடிச்சிட்டோமா? ஸோ இதான் கான்செப்ட். அடுத்த வீடியோவில் இந்த சம்ஸை நான் வந்து நம்ம போட்டு காட்டுறேன், இதை எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். இந்த இதில் வர காரணம், இதில் வர காரணம் சேம் அப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அடுத்துல இது பார்க்கலாம். ஸோ இதே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த யூடியூப் சேனலில் குரூப் ஒன்றிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹாவ் எ நைஸ் கைஸ், பாய்.